திரு அண்ணாமலை அவர்கள் நாணிக்கணுங்க. இந்த தமிழகத்தில் 1000 இடங்களுக்கு மேல் தமிழக மக்களின் வயிற்றில் அடிக்கக்கூடிய பால் விலை உயர்வை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கு மாவட்ட தலைவர் திரு அஷ்ணு அவர்கள் தலைமையில் மாநில செயலாளர் திருமதி ஆனந்தப்பிரியா அவர்கள் நடந்து கொண்டுள்ள இந்த பால் விலை உயர்வுக்கு காரணமான திரு ஆவடி நாசர் அவர்களின் சட்டமன்ற தொகுதியான திரு ஆவடியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மக்களிடம் பொய் கூறி ஜிஎஸ்டி விலை உயர்வு என்ற பொய் புரட்டை கூறி 5% வரி ஏற்றத்தின் சமயத்தில் 30-40% பால் விலை உயர்வை அமுல்படுத்தி மக்களை ஏமாற்றிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டித்தும் தற்போது ஆரஞ்சு பாக்கெட் விலை 12 ரூபாய் என்று கூறி இது மக்களை பாதிக்காது என்கின்ற பொய்ப்புரட்டை மக்களிடம் எடுத்து வரைக்கும் திரு ஆவடி நாசரை கண்டித்தும் குறிப்பாக இந்த பால் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல வாங்குறாங்க, டீ கடையில வாங்குறாங்க. 12 ரூபாய் நீங்க விலையேற்ற காரணத்தினால இன்னைக்கு டீ காஃபியோட விலை 3-4 ரூபாய் உயர்ந்திருக்கு. மக்களுக்கு மாபெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடைபெறும் தினந்தோறும் அவலமாக மாறிக்கொண்டு வருகிறது. பால் விலை உயர்வாகட்டும், மின்சார கட்டணம் உயர்வாகட்டும், 200-300 ரூபாய் மின்சார கட்டணம் கட்டியவர்களுக்கு இன்றைய தினம் பாத்தீங்கன்னா 500-600 ரூபாய் என்று மின்சார கட்டண பில் வர ஆரம்பித்திருக்கு. முன்பெல்லாம் மின்சாரத்தை தொட்டாதான் கரண்ட் ஷாக் அடிக்கும், இன்னைக்கு மின்சார பில்ல பார்த்தாலே ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு நிலை. அது மட்டும் இல்லாம தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 2 நாட்களுக்கு முன்பு திராவிட இளவரசர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட திராவிட முதல்வர் திரு மு க ஸ்டாலினோட பள்ளியில சன்ஷைன் மெட்ரிகுலேஷன் சன்ஷைன் சிபிஎஸ்இ பள்ளியில மேடையில தமிழ்ல பேசுவதற்கு அனுமதி கேட்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை. நான் தமிழ்ல பேசலாமான்னு கேட்கிறார். தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி ஆட்சியை பிடித்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில பேசுவதற்கு அனுமதி கேட்கக்கூடிய ஒரு கேவலமான நிலைமையை இன்று திராவிட மாநில ஆட்சி தமிழகத்தில் கொண்டு வந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் மக்களின் கண்ணீர் எல்லாம் இன்றைக்கு தண்ணீர்ல கலந்து மக்களோட நிலைமை யாருக்கும் புரிய மாட்டேங்குது. வடிகால் அமைப்பதற்கு கோடி கோடியாக பணத்தை ஒதுக்கீடு செய்தும் எந்த இடத்தையும் வேலை முடியவில்லை. குறிப்பாக ஆவடி மாநகராட்சியில மக்கள் பெரும் துயரத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நிறைய இடத்துல பில்லு போட்டு கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கியும் ஆட்சி அமைத்தோடு 48 வாட்டில் சின்டெக்ஸ் டேங்க் வைக்கிறார் என்ற ஒரு பொய் கூறியிருக்கிறார்கள். ஆனா எந்த இடத்தையும் சின்டெக்ஸ் டேங்க் வைக்கல, இதை எதிர்த்து பாஜக கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே போல 39 கோடி ரூபாய் ஆவடியில் உள்ள ஹவுசிங் போர்ட் காம்ப்ளெக்ஸ்ல வடிகால் திட்டம் அமைப்பதற்குன்னு சொல்லி ஒதுக்கீடு செய்து அதற்கான எந்த வேலைகளும் இவர்கள் செய்யவில்லை. அது மட்டுமில்லாமல் குப்பை எழுவதற்கு கிரீன் வாரியர் என்ற நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்பட்டு மாதம் மாதம் பில்லு மட்டும் 1 கோடிக்கு மேல கொடுக்கறாங்க. தவிர ஒரு இடத்துல கூட சுத்தமானதா என்று கேட்டால் எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே மோசமான மாநகராட்சியாக ஆவடி மாநகராட்சி இருந்து வருகிறது. அதை எதிர்த்தும் பாஜக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். மக்களின் உண்மையான குரலாக எதிர்கட்சியாக செயல்பட்டு இன்று கேள்வி எழுப்ப ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக திரு ஆவடி நாசர் அவர்களுக்கு எங்கள் கேள்விகளை நாங்கள் முன்வைக்கிறோம். இதற்கான பதிலை அவர் மக்கள் மன்றத்தில் கூறிய ஆக வேண்டும் என்று கூறி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்தது தமிழ்நாடு மொத்தம் நகராட்சி மாநகராட்சி எந்த வேலையும் மந்தமா தான் நடைபெற்று ரோடு சரியில்லை. அதையும் கண்டித்து கூடிய விரைவில் இந்த பால் என்பது அடிப்படையான விஷயம், இதை உடனடியாக பாஜக கையில் எடுத்திருக்கிறது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலுமே எவிடன்ஸோட தான் பேசுவோமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இப்ப ஜிஎஸ்டியில போய் சொன்னாங்க 5% ஜிஎஸ்டி போட்டனால்தான் பால் விலை உயர்ந்துச்சு அந்த மாதிரி போய் சொல்லக்கூடிய பழக்கம் பிஜேபிக்கு கிடையாது. நிச்சயமாக எவிடன்ஸோட ஒவ்வொரு கேள்வியாக இன்று எங்கள் மாவட்டத்தில் அஸ்வின் அவர்கள் இந்த 39 கோடி ரூபாய் ஊழலை இன்று வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். இந்த சின்டெக்ஸ் டேங்க் பத்தி பேசியிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நகராட்சியிலும் மாநகராட்சி நடக்கக்கூடிய ஊழல்களை மக்களிடையே எடுத்துரைக்கக்கூடிய சக்தியாக பாஜக மக்களுக்கு